Morning students, now we are going to non-homogeneous linear equation with three unknowns. Up to this we see two unknowns xy, three unknowns na xy z. Non-homogeneous na equal to number varo, linear na power varo. First sixth sum paapom, fifth sum homework, fourth sum homework two variable. Eppadi appadina fourth sum la 3x plus 4y equal to 780 nu eduthukonom. टेबल ले फर्स्ट हॉर्स राइडिंग एक्स ने डटते करनो क्वाड बाइक राइडिंग ओए ने डटते करनो टू एक्स प्लस थ्री वाई इक्वल टू फाइव सिक्सटीन पोटी इधे मॉडल है निंग वर्कआउट पनो ना क्रामर्स रूल के अन्दर नेम डिटरमिनेंट मेथड इप्पर थ्री वेरिएबल यूज़ पने या टोटल सिक्स संभाग पोरो या टोटल ऑफ रुपीस 8500 वास इन्वेस्टेड इन थ्री इंटरेस्ट एनी अकाउंट्स अप 8500 அப்ப 8500 அப்படிங்கிறது xyz ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து x னு எடுத்துக்கறோம் செகண்ட் அமௌண்ட் y னு எடுத்துக்கறோம் थर्ड அமௌண்ட் z னு எடுத்துக்கறோம் 3x + y + z 8500 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா தி இன்ட்ரஸ்ட் ரேட் வேர் x ஓடது 2x 2% y ஓடது 3% z ஓடது 6% the total simple interest for 1 year is 380 அப்படி கொடுத்திருக்காங்க pnr value substitute பண்ணாலும் i equal to pnr அப்படி substitute பண்ணாலும் principal x n ங்கிறது 1 year number of year rate of interest 2/100 அப்ப 2x/100 அதே மாதிரி இங்க வந்து principal y year வந்து 1 இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 3/100 இங்க PZ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 6/100 1 இயர் 2x/100 3/100 6z/100 380 100 எல்லாத்துலயும் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கறோம் எல்சிஎம் எடுத்தும் பொழுது இங்க டபுள் ஜீரோ ஆறுது இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் 2x + 3y + 6z 38000 ஒரு ஈக்குவேஷன் थर्ड ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா and the amount interested at 6% 6% ங்கிறது z 6% equal to sum of the other two investment அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப 6% ங்கிறது z equal to sum of the other two னா ரெண்டு வேர்மிச்ச இருக்குது xy தான் அப்ப x + y + z வந்து சைடு போனா minus z equal to 0 அப்ப x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 z ஓட கோஎஃபிஷியன்ட் minus 1 இங்க x y z 1 1 இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 y ஓட கோஎஃபிஷியன்ட் 3 z ஓட கோஎஃபிஷியன்ட் 6 டெல்டா r1 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்றோம் c1 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணாலும் இதே ஆன்சர் -2 தான் வரும் r1 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணாலும் அதே தான் வரும் மொத்தம் 6 இதா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் r1 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் r2 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் r3 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் c1 காலம் வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் காலம் 2 காலம் 3 யூஷுவலா நம்ம ஆர் ஒன் வைஸ் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இது பிளஸ் ஒன் இன்ட்டு இது இருக்கிற ரோவும் இது இருக்கிற காலமும் மறைச்சுக்கிட்டா 3 6 1 மைனஸ் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் இதோட வேல்யூ ஏ ஒன் டூம்போம் ஆட் நம்பர் ஆட் நம்பர் இருந்தா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ்ன்னு மாறும் மைனஸ் இருந்தா பிளஸ்ன்னு மாறும் இது இருக்கிற காலமும் இது இருக்கிற ரோவும் மறைச்சு சிம்பிளிஃபை பண்றது ஏற்கனவே உனக்கு தெரியும் அதே மாதிரி தேர்ட் ஒன் ஏ ஒன் த்ரீ இதை ஆட் பண்ணினா ஈவன் அதனால இது +1 இன்ட் இது இருக்கிற ரோவும் 1 இருக்கிற ரோவும் 1 இருக்கிற காலமும் மறைச்சானா 2 3 1 1 கிடைக்கும் அத சிம்பிளிஃபை பண்ணனா -2 கிடைக்கும் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 னா கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டெல்டா x டெல்டா y டெல்டா z கண்டுபிடிக்கணும் டெல்டா x னா x இருக்கிற பிளேஸ்ல இங்க 8500 38000 சப்ஸ்டிட் பண்றோம் டெல்டா x இருக்கிற பிளேஸ்ல 8500 38000 r1 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்றோம் அதோட ஆன்சர் -500 கிடைக்கிறது டெல்டா yங்கறது இந்த வேல்யூவை y இருக்கிற பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்றோம் 8500 38000 னு சப்ஸ்டிட் பண்ணி இதையும் r1 வைஸ் எக்ஸ்பாண்ட் பண்றோம் -8000 கிடைக்கிறது டெல்டா zங்கறது இந்த 8500 38000 z ல சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்றோம் -8500 கிடைக்கிறது எல்லா வேல்யூவும் நெகட்டிவ்ல கிடைக்கிறது டெல்டாவும் நெகட்டிவ்ல கிடைக்கிறது
அப்ப ஃபார்முலா என்ன கிராமர்ஸ் ரூல் பிரகாரம் x = டெல்டா x / டெல்டா minus 500 by 2 minus 250 y equal to delta y by delta minus 8000 divided by minus 2 plus 4000 z equal to delta z by delta minus 8500 by minus 2 for 4250 இதே மாடல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படினா 5th sum homework போடணும் 5th sum homework அதுல ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் x னு எடுத்துக்கணும் இந்த 5th சம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குனா 1x + 2y + 3z = 11 அடுத்து 2x + 4y + 5z = 21 3x + 5y + 6z = 27 இதே மாடல்ல டெல்டா இது 4 இது 5 அதுல டேபிள்லயே கொடுத்துட்டாங்க கேப்டல் 1 x கேப்டல் 2 y கேப்டல் z வந்து கேப்டல் 3 z னு வச்சு இந்த ஈக்குவேஷன்ல ஃப்ரேம் பண்ணி டெல்டா டெல்டா x டெல்டா y போட்டு இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்க கிராமர்ஸ் ரூல் தட்ஸ் ஆல் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சமயம் போட்டுருக்கங்க 1.2 ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல 1.3 எக்சர்சைஸ் பாப்போம் இதுவரையும் போட்டு பார்த்துட்டே வந்திருக்கணும் பார்க்காம பார்க்காம